ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கொரோனா ரெண்டர் யூஸ் பண்ணி இன்டீரியர் மாடல்ல லைட்டிங் டெக்ஸ்சரிங் எல்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம். மேக்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த நாலு வியூ இருக்கு. நாலு வியூல பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறேன். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் ஒரு பேசிக் மாடல் தான் கிரியேட் பண்ண போறேன். இப்ப கொரோனா ரெண்டர் வந்து எங்க இருக்கும், நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா எனபிள் ஃபர்ஸ்ட் பண்ணி விடணும். எனபிள் பண்றதுக்கு இந்த இது இருக்கு பாத்தீங்களா, மெயின் மெனு, அதாவது மெயின் டூல் பார் இருக்கு பாத்தீங்களா. இந்த மெயின் டூல் பார்ல கடைசியா எம்டியா இருக்கிற ஸ்பேஸை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் ஓபன் ஆகும். இந்த லிஸ்ட்ல வந்து நீங்க இன்ஸ்டால், அதாவது கொரோனா ரெண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அதோட டூல் பார் வந்து இருக்கும். அந்த டூல் பார் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனவே இங்க வந்து டூல் பார் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த டூல் பாரை உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வந்து டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இங்கதான் டூல் பார்ல தான் போய் பார்க்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு கமாண்ட் பேனல்லையும் பாத்தீங்கன்னா ஜாமண்ட்ரினா ஜாமண்ட்ரியில வந்து கொரோனாவோட ஜாமண்ட்ரி இருக்கும். அதே மாதிரி லைட்டிங் எடுத்துட்டீங்கன்னா லைட்டிங்லயும் வந்து கொரோனா கிளிக் பண்ணீங்கன்னா அதோட லைட்டிங். கேமரா பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்டாண்டர்ட் கேமரா கிளிக் பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் கேமராலேயே பாத்தீங்கன்னா கொரோனாவோட கேமரா இருக்கும். இந்த மாதிரிதான் வந்து அந்த மாடலோட ஆப்ஜெக்ட் இருக்கும். நீங்க ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதோட டூல் பார் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதோட ஐகான்ஸோட கொடுத்துருப்பாங்க. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாடல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் செட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம்ல யூனிட் செட்டப், யூனிட் செட்டப் பாருங்க, சென்டிமீட்டர் மேட்ரிக்ஸ் வேல்யூல இருக்குது. நான் வந்து யூஎஸ் அதாவது ஃபீட் பை இன்ச்சஸ்ல வச்சுக்கிறேன். இது வந்து நம்பர் எட்டு, இது வந்து மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. இது ஓகே, இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதா நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா கரெக்ஷன் வந்து எனேபிள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. காமா கரெக்ஷன் செக் பண்றதுக்கு இதுல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல காமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, காமான் எல்யூடின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா காமா வந்து எனபிள் இருக்கு. எனபிள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேசிக்கா ஒரு மாடல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். மாடலுக்கு நான் ஸ்டாண்டர்ட் பிரிண்டிஸ்ல பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் எடுத்து டாப்பியூ போய்க்கிறேன். டாப்பியூல கிரிட் எனபிள் பண்ணுங்க. ஸ்னாப் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வேண்டாம், கிரிட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்னாப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ரஃபா ஒரு மாடல் ஒன்று போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் வியூல வந்துட்டீங்கன்னா இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் போட்டேன். கிரிட் வந்து ஸ்னாப் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாடலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் இருக்கு. நான் வந்து ஒரு 11 ஃபீட்டுங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி வித்து வந்து 11 ஃபீட்டு, லென்த் வந்து 16 ஃபீட்டு. ஓகேங்களா, செட் பண்ணியாச்சு. இப்போ டாப்பியில் போய் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு மூட்டூல் வச்சு இதை வந்து மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி இங்க நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா விண்டோல இருந்து சன்லைட் வர மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ செக்மெண்ட் எனபிள் பண்றதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், செக்மெண்ட் வந்து எனபிள் ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்துறேன். இப்போ பாலிகான்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கேமரா செட் பண்ணுவேன். ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஏரியாவை வந்து நான், இது வந்து ஃப்ரண்ட் வியூ தான், அதனால இந்த ஏரியாவை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ ஒன்று செட் பண்ணிக்கலாம். விண்டோ செட் பண்றதுக்கு பூலியன் ப்ரோ புலியன் வச்சு கட் பண்ணிக்கலாம். ப்ரோ புலியன் பாத்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் எடுத்து ஆட்டோ கிரிட் எனபிள் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து விண்டோ உங்களுக்கு எவ்வளவு சைஸ், நான் ஒரு ரஃபா தான் வந்து மாடல் பண்றேன். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும் அப்படின்னா இந்த இதை உள்ள கொண்டு போயிருங்க. மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட்ல காமௌண்ட் ஆப்ஜெக்ட்ல ப்ரோ புலியன் ஆப்ஷன் இருக்கு. ப்ரோ புலியன் கொடுத்துட்டு சப்ராக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ புலியன் ஆப்ஷன்ல வந்திருக்கு. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலிகான நான் டிராக் பண்ணி இந்த சைடு வச்சிடறேன். இப்போ பாத்தீங்களா ஆப்போசிட்ல வந்து விண்டோ வால் வந்து செட் ஆயிருச்சுங்களா. இப்போ இந்த இடம் ஓகே ஆயிருச்சு. இப்போ இந்த விண்டோ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த நான் டெலிட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு இந்த இடம் வந்து தேவையில்லை. இப்போ ரூமோட லென்த் 10 ஃபீட் வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் தான் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து கொஞ்சம் லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து பின்னாடி போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஒரு கட்டிங் போடணும். இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே தான். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ்ல ஆட்டோ கிரிட் எனபிள் பண்ணிட்டு இங்க இருந்து தானே ரூம் ஒன்று டோருக்கு போகணும். டோருக்கு இந்த இடத்த நான் செட் பண்ணிட்டேன். இதை வந்து உள்ள தள்ளிடுங்க. ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் ப்ரோ புலியனை
ஸ்டார்ட் பிக்கிங் இத கிளிக் பண்ணிட்டீங்கனா போதும் இந்த மாதிரி வந்துரும் இத ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டேபிள் பாலி ஏனா ப்ரோபூலியன் கொடுத்துட்டாலே அது வந்து ப்ரோபூலியன் ஆப்ஜெக்ட்டா மாறிடும் மறுபடியும் பாலிகானா கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த பாலிகானை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளிய இழுத்துருங்க வெளிய இழுத்தீங்கனா இங்க பாத்தீங்களா ஒரு ரூம் வந்து வெளிய போற மாதிரியே செட் ஆயிருக்கா இப்போ இத வந்து நல்லாவே லெந்த் இழுக்கணும்னா இழுத்துக்கலாம் நீங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரஃபா இருக்கிற மாதிரி தான் மாடல் ஒன்று வருது அதனால பிரச்சனை இல்லை இப்போ இந்த பாலிகான் வந்து ஹைட் மேலே கொண்டு போகணும் இப்படியே மேலே கொண்டு போனோம்னா இந்த 7 feet ஹைட் போயிடும் அதனால இங்க மட்டும் இன்ஸ்டன்ட் கொடுத்துறேன் இன்ஸ்டன்ட் கொடுத்து லைட்டா ஓகே பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன் இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிருச்சா இப்போ இந்த இடத்துல ரூமுக்கு செட் பண்ணிட்டோம் இப்போ ஃபுல்லாவே உள்ள வந்து பிளாக்கா இருக்கு மெட்டீரியல் ப்ராப்பரா அப்ளை பண்ணாதனாலதான் பிளாக் வருது அதனால ஒரு டெம்பரவரியா ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ப்ரீவியஸா வந்து வீரே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணனால வீரே ஸ்லாட் தான் ஃபுல்லா இருக்கு இதை வந்து கொரோனா ரெண்டரிங்கான ஸ்லாட்டா கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டர் செட்டப் போயிருங்க ரெண்டர் செட்டப்ல ரெண்டரர் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து கொரோனா ரெண்டரர் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காவே வந்து இது ஃபுல்லாவே கொரோனா ரெண்டருக்கான மெட்டீரியல் ஸ்லாட்டா வந்து இது ஃபுல்லா கிரியேட் ஆயிரும் வேணா இதை உனியர் டெஸ்ட் பண்றதுக்கு அசைன் ரெண்டர்னு இருக்கு காமன்ல கடைசி போயிட்டீங்கன்னா அசைன் ரெண்டர் பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க இங்க வந்து மெட்டீரியல் எடிட்டாரும் கொரோனால இருக்கு ப்ரொடக்ஷனும் வந்து கொரோனா இருக்கு அப்படின்னா கொரோனா ரெண்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படிங்கறது ஒரு அர்த்தம் இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டெம்பரவரியா பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கேமரா செட் பண்ணணும் கேமரா பாத்தீங்கன்னா கேமரா மெனு போயிருங்க கேமரால வந்து ஸ்டாண்டர்ட்ல கொரோனா கேமருக்கு அதுவும் செட் பண்ணலாம் அப்படி இருந்து பிசிக்கல் கேமராவும் செட் பண்ணலாம் நான் வந்து கொரோனா கேம் வந்து செட் பண்ணிக்கிறேன் கொரோனா கேம்ல ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டு லெஃப்ட் வியூ வந்துருங்க லெஃப்ட் வியூல வந்து இங்கிருந்து அதோட டார்கெட் பாய்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன் சரிங்களா இப்ப டாப் வியூ போனீங்கன்னா இங்க இருக்குது கேமராவை இங்க கேமராவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கேமராவை மூவ் பண்ணி இங்க வச்சுக்கிறேன் இப்ப இங்க போயாச்சு சி பிரஸ் பண்ணீங்கன்னா கேமரா வியூ போயிடும் இதுல செலக்ட் கேமரான் இருக்கும் கேமரா செலக்ட் ஆயிருச்சு இப்ப கேமரா மெனு போயிருங்க மாடிஃபைல வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கும் கேமராவோட ஃபோக்கல் லென்த் இத நல்லா இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்கிரீன் வரும்போது ஈஸியா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இதுல ஃபோக்கல் லென்த் இருக்கும் கேமராவோட ஃபோக்கல் லென்த் இங்க இருக்கு பாருங்க ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இந்த லென்ஸ் எஃபெக்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கேமரா வியூ வரும் இப்போ ஆர்பிட் கேமரா எடுத்து நம்மளோட வியூக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் சேஃப் ஏரியாக்கு ஷிஃப்ட் பிளஸ் எஃப் அவுட்புட் ரெண்டர் சைஸ் பாத்தீங்கன்னா நான் ஹெச்டி சைஸ் வச்சுக்கிறேன் ரெண்டர் செட்டப் போயிருங்க காமன்ல கஸ்டம்ல அவுட்புட் சைஸ் பாத்தீங்கன்னா ஹெச்டி டிவியில 720 வந்து இப்போதைக்கு நான் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி முடிச்சோம்னா ஃபுல் ஹெச்டி வச்சு எடுத்துக்கலாம் கேமரா செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து செட் பண்ணிக்கலாம் சன்லைட்டுக்கும் லைட்டிங்ல போய் கொரோனால கொரோனா சன் இருக்கு பாத்தீங்களா இது எடுத்துக்கிறேன் லெஃப்ட் வியூல சரி வேணாம் டாப் வியூல இங்கிருந்து இந்த டார்கெட் வந்து இந்த ரூம் கிட்ட இந்த இடத்துல வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்ப லைட்டு கேமரா மாடல் கிரியேட் பண்ணி ஒரு டெக்சர் வந்து டிஃபால்ட்டா அப்ளை பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டர் எடுக்கிறேன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்தர் மெட்டீரியல் டெக்சர் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டர் கொடுக்குறேன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அதுல ரொம்ப பிளீச்சா இருக்கு ஏன்னா சன்லைட்டோட பிரைட்னஸ் வந்து அதிகமா இருக்கு அதனால சன்லைட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ல சன்லைட்டை செலக்ட் பண்ணுங்க சன்லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து ஒரு 0.5 மாதிரி வைக்கிறேன் இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து எனபிள் பண்றேன் சன்லைட்டோட 0.2 வச்சுக்கிறேன்
இப்போ வந்து கொஞ்சம் ரூம்ஸோட டீடைல் வந்து வந்துருச்சு. கான்ட்ராஸ்ட் வந்து இப்போ நான் கம்மி பண்றேன். இப்போ சன்லைட் செட் பண்ணியாச்சு. நான் விண்டோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோ பாத்தீங்கன்னா விண்டோ மாடல் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற விண்டோ மாடல் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். விண்டோ மாடல்ல ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்டு விண்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிருந்து இங்க வச்சு இவ்வளோ திக்னஸ்க்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் லைட்டாக வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாலே கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இந்த மாடலாக கன்வெர்ட் எடுத்துபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த ரெண்டு கிளாஸை செலக்ட் பண்ணி டிட்டாச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறக்காக. இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோரையும் நான் கட் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளோரு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரையும் ஃப்ளோருக்கு வந்து கட் பண்ணிடலாம். இதையும் வந்து டிட்டாச் கொடுத்துட்றேன். பாருங்க டிட்டாச் கொடுத்தாச்சு. இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணிடுறேன். மெட்டீரியல் எடிட்டர்ல இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா கொரோனா ரெண்டர்ல வந்து மெட்டீரியல் லைப்ரரி இருக்கு. இது கிளிக் பண்ணா போதும் மெட்டீரியல் லைப்ரரி ஓபன் ஆயிரும். மெட்டீரியல் லைப்ரரியில கொடுத்துருக்க டிஃபால்ட் மெட்டீரியலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நான் உட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வுட்டுக்கு வந்து இந்த வுட்டு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து அப்ளை பண்ணிடுறேன். இங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ ஃப்ளோர் செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல அசைன் பண்ணிடுங்க. அசைன் பண்ணிட்டீங்கன்னா இங்க செட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டா வியூ ஆகணும் அப்படின்னா மாடிஃபை லிஸ்ட்ல யூவிடபிள்யூ மேப் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. யூவிடபிள்யூ மேப் எனபிள் பண்ணி விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா டெக்சர் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இங்க டெக்சரோட சைஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து இதாயிரும். 10,000 குடுறோம். 10,000 கொடுக்கும்போது பாருங்க எக்ஸாக்டா இது வந்து வியூ ஆயிருச்சா. அதுக்கப்புறம் வால்க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மெட்டீரியல் லைப்ரரியில காங்கிரீட் போயிடுறேன். காங்கிரீட் சாம்பிள் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இதே யூவி மெட்டீரியல காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு நான் பேஸ்ட் கொடுத்துறேன். இதே டெக்சர் வேல்யூ வந்து இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கும். இப்போ கிளாஸுக்கு வந்து தேடு மெட்டீரியல் கிளாஸ்ல போயிருங்க. இதுல உங்களுக்கு ஒரு பிளரியான கிளாஸ் டைப்னா இது எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் டைப் வந்து இங்க போட்டுறேன். இப்போ இதை வந்து அசைன் பண்ணிக்கிறேன் பிளர் கிளாஸ. இப்போ ஓகே ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். இதுல வந்து ஃபேப்ரிக் வேண்டாம். இங்க பாருங்க பிளாஸ்டிக் இருக்கு. பிளாஸ்டிக்ல வந்து ஒயிட் கலர்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஓகே சூப்பர். இந்த ஒயிட் கலர் எடுத்து அடுத்த ஸ்லாட்ல போட்டுறேன். ஓகே இதுல வந்து அசைன் மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. இப்ப பாருங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப மெட்டீரியல் வந்து கொடுத்தாச்சு. இப்ப கேமரா வியூல போய் ஒரு ரன் எடுக்கிற அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு சன்லைட்டோட எஃபெக்ட் வந்து வந்திருக்கு. நம்ம தனியா வைக்கிறத விட ஏதாச்சும் ஒரு அசட்டை இம்போர்ட் பண்ணும்போது அதோட அவுட் புட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா ரெண்டர் முடிஞ்சேன்னா இந்த நாய்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிடியூஸ் ஆயிரும். இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொரோனா ரெண்டர் யூஸ் பண்ணி லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி ஒரு இன்டீரியர் லைட்டிங் வந்து கொடுக்குற மெத்தட். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொரோனா ரெண்டர் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.